பாக்கிரமிப்பு நிறைய இருந்தது. இப்ப மறுபடியும் தொடங்கணும், அந்த பணி தொடருமா இல்ல ஏதாவது நிறுத்தி இருக்குமா? அப்போ ஆக்கிரமிப்புகளை எடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. எங்களுடைய எண்ணம் அதுதான். பல இடங்களில் எடுக்கிறோம், சில இடங்களில் கோர்ட்டுக்கு போய்விடுகிறார்கள். அதே கோர்ட்டு தான் எங்களை எடுத்து சொல்கிறார்கள். அவங்க அதனால அதிக சில நேரங்களிலே வீடுகளை கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாற்றிடம் வராமல் எடுக்க முடியாது. நாகரிகங்களை அதுக்காக ஏற்பாடுகள் செய்திருக்கோம். விவசாயிகளுக்கு வண்டல் மண் மறுபடியும் எடுக்கிறதுக்கு அனுமதி வழங்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏற்கனவே வழங்கியிருக்கோம். இப்போ நிறுத்தி வச்சிருந்தோம் இடையில, அதை சில முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தான் பண்ணுவாங்க. எந்த லைஃப் கொடுத்தாலும் முறைகேடு பண்ணுறாங்க, முறைகேடு பண்ணுவோம். நியாயமாக நடக்கிறது, நியாயமாக நடக்கும். இந்த காட்பாடி சாலையில் எல்லாமே பழுதடைஞ்சிருக்கு. நேற்று வந்து போலீஸார், சாதாரண ஒரு போலீஸார் வந்து அந்த பள்ளத்தை வந்து மண்ணு கொட்டி சரி பண்ணுறாரு. அதுக்கு அவங்களுடைய எஸ்பி அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு. ஆனால் மாவட்ட நிர்வாகமோ இல்லை மாநகராட்சி நிர்வாகமோ அதை பற்றிக்கு எந்த கவலையும் படலை. நீங்கள் அந்த தொகுதியோட வெள்ளூர் காட்பாடியிலிருந்து வெள்ளூர் ஒரு ரோடு எல்லாருமே எல்லாமே டேமேஜ் தான். இந்த காங்கேநல்லூர் சாலையை நீங்கள் ஒரு மாதத்தில் சரி செய்யப்படும் சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சாலையில் உங்களுக்கு போனால் வரும்போது கூட பார்த்தேன், கீழே சிமெண்ட் ரோடு தான், அது மேலே இது பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ அந்த ரோடு போடுறதுக்கு உடனே இப்போ டெண்டர் விட்டுருவாங்க, வந்துடும். இந்த மாதிரி தீபாவளி கழிச்சு போடுவாங்க, பொலிட்டிக்கல் வாங்க. அவரே சொல்றேன்.